பார்த்து கொஞ்சம் பயம் இருக்கு, வர வர குறையுது. என்னை கேட்டா நான் உங்க இடத்துல இருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, எனக்கும் அந்த பயம் இருக்கத்தான் செய்யும். ஐ எம் ஆல்சோ அஃப்ரேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ். நான் ஸ்கூல் காலேஜில் படித்த பிறகு, ஐபிஎஸ் வாங்கின பிறகெல்லாம் கூட நிறைய படிச்சிருக்கிறேன். ஒவ்வொரு முறை எக்ஸாம் எழுத போகும்போது அந்த பயம் இருக்கத்தான் செய்யும். அப்போ நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? அந்த பயம் இருந்தும் எக்ஸாம் எழுதுவேன். அதுதான் செய்ய முடியும், வேறு என்ன செய்ய முடியும்? அப்போ உங்களுக்கு பயம் நிறைய இருக்கா சார்? எனக்கே நிறைய பயம் இருக்குது. நானே போலீஸ் ஆஃபீஸர், என்னையே துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க எதிரிகள், நானும் சுட்டிருக்கிறேன். இருந்தாலும் ஒரு துப்பாக்கி சுடுனா பயந்தாங்க. உயரமாக நடவுனா ரொம்ப பயம் எனக்கு, ரொம்ப உயரமாக இடத்துல கீழே பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும். அப்போ என்ன செய்கிறது? அந்த பயத்தை போக்க என்ன பண்ணணும்? நான் யோசித்து பார்த்தேன், நாலாவது மாடியிலேருந்து பார்த்தா பயமாக இருக்க என்ன பண்ணணும்? அப்போ ஒரு நாளைக்கு மலையிலேருந்தே குதித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஐரோப்பாவுக்கு போகும்போது, சுவிட்சர்லாந்து போகும்போது மலையிலேருந்தே குதித்தேன் பேராசூட்டில். அப்பவும் பயம் போகலை. இப்போ பயம் எப்படி போக்குறது? அமெரிக்கா போயிருந்தேன், அப்போது விமானத்திலேருந்தே குதித்தேன். 11,000 feet. கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறது யார்? கேன் யூ ப்ளே த ஸ்கை டைவிங்? ஸோ நம்ம எதுக்கு பயப்படுறோமோ அதை மீண்டும் 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 செய்ய வேண்டும். அப்போ பயம் போயிடும். ஆங்கிலம் பேசுகிறதுக்கு பயமா? ஆங்கிலம் தொடர்ந்து பேசி பார்க்கணும், எழுதி பார்க்கணும், பயம் போயிடும். கணிதம் மேதமேட்டிக்ஸ், எத்தனை பேருக்கு பயம்? எனக்கும் பயம்தான். கணிதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் சென்னையிலேருந்து கிளம்பி வந்திருக்கிறேன், நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். இந்த அருணை இன்ஜினியரிங் காலேஜ் 188 kilometers, எவ்வளோ நேரமாகும், நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போவோம்? 60 kilometers ஸ்பீடில் போனால் 180 ÷ 60 = 3 மணி நேரத்தில் போகலாம். ரோட்டில் நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போக முடியும்? சில நேரத்தில் 80 kilometers, சில நேரத்தில் 90 kilometers, சில நேரத்தில் 10 kilometers தான் போக முடியும். ஆவரேஜ் எவ்வளோ போக முடியும்? 60. உங்களை மாதிரி ஸ்கூலில் இருக்கும்போது கணக்கு போட்டு பார்த்ததுனால கரெக்டாக 6:30 கிளம்பி 9:30 வந்துட்டேன். Mathematics is very, very important. எனக்கு கணக்கே வராது ஸ்கூலில் படிக்கும்போது. அப்போது என்னுடைய ஆசிரியை என்னை கூப்பிட்டு, சைலேந்திர பாபு உங்களுக்கு ஆங்கிலம் நல்லா வருது, சயின்ஸ் நல்லா வருது, கணக்கு மட்டும் நல்லா பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஜாஸ்மின் டீச்சர், என்னுடைய டீச்சர், ஸ்கை டைவிங் பண்ணிட்டீங்களா? 1 minute. ஸோ அவங்க கேட்டாங்க, உனக்கு ஏன் கணக்கு வரமாட்டேங்குது? வரமாட்டேங்குது மேடம், பயமாக இருக்குது. அவங்க சொன்னாங்க, கணிதம் சாதாரணமாக நினச்சிடாதீங்க, கணிதம் தெரியாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. எப்படி மேடம்? கணிதம் என்பது உலக மொழி. கேரளாக்காரங்க மலையாளம் பேசுவாங்க, கன்னடக்காரங்க கன்னடம் பேசுவாங்க, ஆந்திரா மக்கள் தெலுங்கில் பேசுவாங்க, ஆனால் உலகத்தில் உள்ள அறிஞர்கள் எல்லாம் பேசும் மொழி கணிதம். மேதமேட்டிக்ஸ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் த யூனிவர்ஸ். ஸோ எது பயமோ அது நீங்கள் செய்யணும். அதனால் என்ன பண்ணியிருக்கேன், உயரமான நேரத்தில் பயம் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னு கேட்டு பாருங்கள். ஸ்கை டைவிங், கேன் யூ ப்ளே? ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எது பயமாக இருக்குதோ அதை முதல்ல செய்யணும். எதுக்கு பயப்படுறோமோ அதை செஞ்சிடணும். இங்கே பாருங்கள், நான் பயப்பட்டேன், அதை செஞ்சிடறேன் பாருங்கள். ஓகே, நோ ஃபைன், யா. ஸோ திஸ் இஸ் இன் சுவிட்சர்லாண்ட், 18,000 feet அபோவ் கிரவுண்ட் லெவல். 18,000 feet மேலே இருந்து கீழே பார்த்தா எப்படிங்க இருக்கும்? பயம் இருக்குமா இருக்காதா? ஓகே, ஸோ இந்த +2 தேர்வை பொறுத்த வரைக்கும், ஸ்விட்ச் ஆஃப், +2 தேர்வை பொறுத்த வரைக்கும் விமானத்தில் குதிக்கிற மாதிரி அல்ல. அவ்வளோ பயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் பயம் இருக்குதுன்னா சந்தோஷப்படுங்க, நல்லது தான். பயம் இல்லாமல் இருந்துடக்கூடாது, கொஞ்சம் பயம் இருக்கணும். அதுக்கு இங்கிலீஷில் பேர் ஆன்சைட்டி. இப்போ 5,000 மாணவர்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கிறேன், எனக்கு பயம் இல்லைன்னு நினச்சிங்களா? கண்டிப்பாக உண்டு. மாணவர்கள் மத்தியில் சரியாக பேசணும், ரெக்கார்ட் பண்ணுறாங்க, தவறுதல் அதுவும் பேசிடக்கூடாது, பிள்ளைகள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க இப்படிங்கிற பயம் ஒரு எனக்கும் இருக்குது. எவ்வளோ மார்க் வரும், அண்ணா யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடச்சிருமா,
பாஸ் பண்ணிடுவோமா, 90% தாண்டிடுவோமா, 100 மார்க் கிடச்சிருமா, உங்களுக்கு பயம் இருக்கிற மாதிரி தான் எனக்கும். எல்லாருக்கும் பயம் இருக்கும், அதை நீங்கள் மேனேஜ் பண்ணலாம்.